உண்மை நிலையை எடுத்து கூறும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு பதில் அளிப்பதை விட்டுவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் வேடிக்கை பார்க்கும்படி அதிமுக அரசு. தமிழகத்தின் உரிமைகளை காக்க தவறிய விடிய அதிமுக அரசின் நீர்வளத்துறை அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கடும் கண்டனம். கபட நாடகம் ஆடுதல், இரட்டை வேடம் போடுதல், உண்ட வீட்டிற்கே துரோகம் செய்தல் திமுகவினருக்கு கைவந்த கலை. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கடும் விமர்சனம். அண்டை மாநிலங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கும் போது தட்டி கேட்க கையாளாகாத விடிய அதிமுக ஆட்சியாளர்கள். அடுத்தவர்கள் மீது வீண்பழி சுமத்தி மக்களை ஏமாற்றலாம் என்ற எண்ணத்தை ஆட்சியாளர்கள் கைவிட முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டாமல் தட்டி கழிக்கும் அறிக்கையை அமைச்சர் வெளியிடுவது தமிழக மக்களுக்கு செய்யும் மாபெரும் துரோகம். பசுமை தீர்ப்பாயம் மற்றும் சட்டம் மூலம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவன் நியமனம். தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா இன்றுடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் அறிவிப்பு. ஜூன் 4 தேதிக்கு பிறகு கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் தமிழகமே ஸ்தம்பிக்கும் என ஜாக்டோ ஜியோ எச்சரிக்கை. விடிய அதிமுக அரசை கலைப்பதற்கு உண்டான போராட்டங்களிலும் ஈடுபடுவோம் என அறிவிப்பு. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை நிலைகுலைய செய்யக்கூடிய வகையிலே ஒரு தீவிரமான போராட்டத்தை தமிழ் மண்ணிலே தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக நாங்களும் நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாக்டோஜியோவும் இணைந்து. சென்னை திருவொற்றியூரில் பழிக்கு பழி வாங்க ஓட ஓட வெட்டி கொள்ள முயற்சி. கத்தியால் வெட்டு வாங்கியவரை பார்க்கும் போதெல்லாம் கிண்டல் செய்து வெறுப்பேற்றியதால் ஆத்திரம். ஒசூரில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததால் தனியார் நிறுவன ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டு தடை விவகாரத்தில் விடிய அதிமுக அரசின் அலட்சியத்தால் தொடரும் உயிர் பலிகள். பொறியியல் படிப்புகளில் சேர மாணவர்களிடையே ஆர்வம். கலந்தாய்வில் பங்கேற்க சுமார் 2,00,000 பேர் ஆன்லைனில் விண்ணப்பம். சவுக்கு சங்கருக்கு மேலும் 15 நீதிமன்ற காவல். மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு நிபந்தனை ஜாமீன். 6 மாதம் இருமுறை திருச்சி கணினிசார் குற்றப்பிரிவில் கையெழுத்திட வேண்டும் என திருச்சி மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பரவலாக பெய்த மழை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விழுப்புரத்தில் 2 17 சென்டிமீட்டர் மழை பதிவு. வெளுத்து வாங்கிய மழையால் குளமாக மாறிய புதிய பேருந்து நிலையம். கரூரை அடுத்த ஆத்தூரில் வெளுத்து வாங்கிய மழையால் 3 தத்தளிக்கும் குடியிருப்புகள். விடிய அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை என்பது தெரிந்ததால் மழைநீரை வெளியேற்றும் முயற்சியில் இறங்கிய மக்கள். சென்னை புறநகர் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி.
சுகாதார சீர்கேடு ஏற்படும் முன் விடிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். பழைய குற்றாலத்தில் 17ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் புதிய வீடியோ காட்சி. சிறுவனை அடித்து செல்வதற்கு முன்பு அருவியில் ஆக்ரோஷத்துடன் ஆர்ப்பரித்த வெள்ளம். கோவை சுகுணாபுரத்தில் உள்ள சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி சுவாமி ஊர்வலம் கோலாகலம். பக்தர்களுடன் இணைந்து நடனமாடினார் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. மாநகர பேருந்தில் சில்லறை கேட்ட இளைஞரிடம் நடத்துனர் வாக்குவாதம். மாநகர பேருந்துகளில் சில்லறை பஞ்சாயத்து எப்போதுதான் தீருமோ என பயணிகள் ஆதங்கம். சென்னை வேளச்சேரி அருகே சீருடை இல்லாமல் பைக்கில் சென்றவர்களை வழிமறித்து பணம் பறித்த புகாரில் போக்குவரத்து காவலர் இடைநீக்கம். பலமுறை நீதிமன்றங்கள் அறிவுறுத்தியும் கேமரா இல்லாமல் காவலர்கள் விரட்டி பிடித்து பணம் பறிப்பதாக மக்கள் குமுறல். கோவை மாநகராட்சி குடிநீர் வழங்காததை கண்டித்து சாலை மறியல். பெண்களின் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் சொத்து வரி பெயர் மாற்றம் செய்ய லஞ்சம் பெற்ற வரி வசூலர் கைது. விடிய ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரசு பேருந்தில் ஓசி பயணம் கேட்டு காவலர் அடாவடி. டிக்கெட் எடுக்க மறுத்து நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. சார், டிக்கெட் வாங்கணும், ரூல்ஸ் கிடையாது உங்களுக்கு, டிக்கெட் வாங்கணும், வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட். நிறைய பேருக்கு கேட்கக்கூடாது சார். நீங்க எங்க ஸ்டாஃப் உண்டு சார் உங்களுக்கு? கிடையாது. டிக்கெட் வாங்க, வண்டியா பண்ணுங்க. பொள்ளாச்சியில் எஸ்ஐ வேலை வாங்கி தருவதாக கூறி 25 லட்சம் ரூபாய் மோசடி. சிறப்பு உதவி ஆய்வாளர் உட்பட இருவர் கைது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 3 மாதங்களாக முடங்கிய ஆதரவற்ற பெண்களுக்கான காப்பகம். மருத்துவமனைகளில் செயல்பாடுகளை கவனிக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் அமைச்சர் மாசு. கோவையில் 7.5 கிலோ கஞ்சா சிக்கியது. விடிய ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை அருகே சொகுசு காரில் கடத்திய 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா சிக்கியது.
பெங்களூருவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞர்கள் இருவர் கைது. விஜயவாடாவில் இருந்து விருதுநகருக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 3.5 கிலோ கஞ்சா சிக்கியது. விடிய அதிமுக ஆட்சியில் கஞ்சா கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூரில் விடிய அதிமுக கவுன்சிலர் அலுவலக கண்ணாடி உடைப்பு. விடிய ஆட்சியில் ஆளும் கட்சியினருக்கே பாதுகாப்பு இல்லாத சம்பவத்தால் அரசு ஊழியர்கள் அச்சம். புதுக்கோட்டை குருவாண்டான் தெரு குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரம். சம்மன் அனுப்பிய 3 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் தனித்தனியாக விசாரணை. நீலகிரியில் இந்து அறநிலையத்துறை நில ஆய்வாளர் தங்கியிருந்த விடுதியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரை தொடர்ந்து நடவடிக்கை. விழுப்புரத்தில் போலீஸ் விசாரணைக்கு சென்ற பார் ஊழியர் உயிரிழந்த விவகாரம். உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நீதிபதி ஆட்சியர் முன்னிலையில் உடலை தோண்டி எடுத்து மறு உடற்கூராய்வு. சென்னை அம்பத்தூரில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் அச்சத்துடன் பயணிக்கும் வாகன ஓட்டிகள். விடிய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் மூட்டை மூட்டையாக 7 டன் ரேஷன் அரிசி சிக்கியது. விடிய அதிமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் 100 சவரன் நகைகள் பணம் கொள்ளை. பூட்டிய வீடுகளை குறிவைத்து கைவரிசை காட்டும் கொள்ளையர்களால் மக்கள் அச்சம். அறுபடை முருகன் கோவில்களில் வைகாசி விசாக பெருவிழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம். தமிழக கோயில்களில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. காரைக்குடி மற்றும் கமுதியில் கோவில் திருவிழாவை ஒட்டி விமரிசையாக நடந்த வடமாடு மஞ்சு விரட்டு. களத்தில் காளைகளுடன் மல்லு கட்டிய காளையர்கள். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்க நார்வே, ஸ்பெயின், அயர்லாந்து நாடுகள் முடிவு. வரும் 28ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட 3 நாடுகளும் ஆலோசனை. ஹைதராபாத்தில் நடந்து வரும் குட் பேட் அக்லி ஷூட்டிங்கில் அஜித்துடன் புகைப்படம் எடுத்து ரசிகர்கள் மகிழ்ச்சி. ஃப்ரெஷ் லுக்கில் அசத்தும் நடிகர் அஜித். பிங்க் கலர் ஆடையில் பட்டையை கிளப்பும் நடிகை அமிர்தா. ஏப்ரல் மாதம் வெளியான ஹனுமான் படத்தின் 2ஆம் பாகத்தில் நடிக்க இருப்பதாக தகவல். கருப்பு உடையில் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்ட நடிகை ரித்து வர்மா. பிளாக் டிரெஸ்ஸில் பிளாக் மேஜிக் செய்கிறீர்களா என ரசிகர்கள் உற்சாகம்.